அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அதி சீக்கிரமாக மத்திய வானத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா கண்களும் காணும்படியாக அவருடைய பூர்ண மகிமையோடு அவருடைய பரலோக ராஜ்யத்தோடு வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் தாழ்த்தப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம் கண்கள் முன்பதாக ஒரு அபாயம் காத்து கொண்டிருக்குது. எந்த நேரம் என்னமானாலும் அந்த அபாயம் வெட்டிக்கலாம். இப்போ பாலை பொங்க வைக்கிறோம், அந்த பால் இப்படியே நுரை பொங்கி அது வழிந்து முழுவதுக்குள்ள ஸ்டவ்வை போய் ஆஃப் பண்ணுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இது வந்து இப்போ எந்த நேரம் வேண்டுமானாலும் பொங்கி நுரையெல்லாம் கீழே விழுந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு மாபெரும் யுத்தம் எங்கே நடக்க போகுது? மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்க ஒரு அபாயம் காத்து கொண்டிருக்கிறது. சிரியா நாட்டில் இப்பொழுது உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இன்றைக்கி நேரத்தான் நடக்குது, வருஷ கணக்கில் அது நடந்து கொண்டு வருகிறது. மிக குறிப்பாக 2014 வருஷத்தில் துவங்கின இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் மூலமாக வந்த உள்நாட்டு கலவரங்கள், அவர்கள் வந்து ஈராக் தேசத்தையும் சிரியா தேசத்தில் ஒரு பகுதியும் ஈராக் தேச ஒரு பகுதியும் ஒன்றாக இணைத்து இது வந்து இப்போ எங்களுடைய ராஜ்யம் கலிஃபேட், எங்களுடைய ராஜ்யம் என்று ஒரு அறிக்கையிட்டு அப்புறம் முழு மத்திய கிழக்கை தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதாகத்தான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் மகா பிரியத்தினுடைய இரக்கத்தின் கிருபை நிமித்தம் அந்த தீவிரவாதம்லாம் ஒழிக்கப்பட்டு இப்போ சின்ன அளவில் மாத்திரம் சிரியா தேசத்தில் அவர்கள் இயங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவங்க இயங்கி கொண்டு சிரியா நாட்டில் பயங்கரமான உள்நாட்டு கலவரம், ஈராக்கில் ரொம்ப வருஷம் அது நடந்து சென்ற ஆண்டு தான் இறுதியாக மொசூல் என்ற ஒரு பட்டணம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் பூர்வ காலத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? நினைவே பட்டணம். வேதாகமத்தில் இருக்கிற ஒன்று காரியம் அந்த மொசூல் பட்டணத்தில் தான் அவங்களுடைய கோட்டையாக இருந்தது. அங்கேயும் ஈராக்கிய இராணுவம் அடித்து விரட்டி முழு ஈராக்கிய இப்பொழுது தங்களுடைய கைப்பற்றி விட்டார்கள். அதனால் அது சுதந்திரமாக இருக்கிறது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை சீரியா. சீரியாவில் இது நிமித்தம் உள்நாட்டு யுத்தம் அதிகமாக நடந்து கொண்டு வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் தேசத்துடைய இராணுவம் அங்கே சில ஏவுகணைகளை அனுப்பி ஒரு தீவிரவாத இயக்கம் ஏவுகணை ஆராய்ச்சி ஸ்தலத்தை நிர்மலமாக்கிவிட்டது. அதில் 7 ஈரான் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள், இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்ற செய்தி வெளிவந்துவிட்டது. உடனே ஈரான் தேசம் பயங்கர கோபம் கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உண்டு இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டு, நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம், பழி வாங்குவோம் என்ற ஒரு மிரட்டல் விடுத்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்கா தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு எப்பொழுதும் உதவி செய்வதற்கு, இராணுவ உதவி செய்வதற்கு இன்னைக்கு இன்னத்தில் சரித்திர காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசம் தலையிட்டால் இப்போ ரஷ்யா தேசம் வேறு சம்மந்தம் இல்லாத ஒரு தேசம், ரஷ்யா தேசம் அது சிரியாக்குள்ள தலையிட்டு நாங்கள் சிரியா தேசத்துக்கு உதவி செய்ய நாங்கள் வருவோம் என்று அவர்கள் ஒரு சவால் விட்டிருக்கார்கள். அதுவும் சிரியா தேசத்துக்கும் ரஷ்யா தேசத்துக்கும் இன்னைக்கு நேரத்தினால அது ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு நல் உறவு. அதே போல தான் ஈரான் தேசத்துக்கும் சிரியா தேசத்துக்கும் இன்னைக்கு நேரத்தினால ரொம்ப நாள் நடக்கக்கூடிய ஒரு நல் உறவு. இப்போ இந்த இருவரும் யார், ஈரான் தேசமும் ரஷ்யா தேசமும் கூட்டணியாக இணைந்து
சிரியாவுக்கு உதவி செய்கிற மாதிரி இஸ்ரேல் தேசத்தை படையெடுக்க போகிறார்கள். இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 2015 வருஷம் ஈரான் தேசத்துக்கு திருப்பணி செய்யும்படியாக நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த தேசத்தில் அங்கே இருந்த 3-5 நாட்களில் ஒரு நாள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசித்திரமான ஒரு மிருகத்தை நான் தரிசனத்தில் பார்க்குறேன். இந்த விசித்திர மிருகன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அது 2 மிருகங்களை ஒன்றாக இணைத்து சேர்ந்த கலவை மாதிரி அது தெரிஞ்சிச்சு. ஒரு பக்கம் பார்க்க அதை ஒரு கரடி மாதிரி தெரிஞ்சிச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா அழுது பாதி ஒரு சிறுத்தை, சிறுத்தையிலே சீத்தா என்ற ஒரு சிறுத்தை ஒன்று இருக்குது, அது மாதிரி இருக்குது. என்னது, சீத்தா மாதிரியும் இருக்கிறது, கரடி மாதிரி இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து பாதி பாதியாக இணைச்சா எப்படி ஒரு ரூபம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, இது என்ன என்று நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தரிசனத்தை காண்பித்த சர்வ லோகத்தின் சர்வ அண்ட சராசனையா ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். கரடி ரஷ்யா தேசத்தை குறிக்குது, சின்னமாக இருக்குது. இந்த சீத்தா ஈரான் தேசத்துக்கு ஒரு சின்னமாக இருக்கிறது என்று கூறினார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஈரான் தேசத்துடைய பூர்வகால சின்னம் சீத்தா. இந்த ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியாக இணைந்து அங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய அபாயத்தை உண்டு செய்ய போகிறது. குறிப்பாக இதில் துருக்கி தேசமும் சம்மந்தப்பட போகிறது. இப்படின்னு 2015 வருஷத்தில் தேவன் காண்பித்தார் அங்கே இருக்கும் பொழுது. இன்றைக்கு நடக்கிற காரியங்களை பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக நடக்குது. இப்பொழுது துருக்கி தேசமும் இதில் சம்மந்தப்பட்டுட்டு இஸ்ரேல் தேசத்தை பழி வாங்காம அழிக்காம வேரோடு பிடுங்கி எரியாமல் நாங்கள் விட மாட்டோம் என்று இந்த கூட்டணி தேசங்கள் சேர்ந்து ஒரு சவால் இட்டுக்கிறார்கள். இதே சரி மத்திய கிழக்கில் நடக்கிறது தானே அப்படின்னு நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன் தெரியுமா, பரிசுத்த வேதாகமத்தில் எசிக்கியல் என்ற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. அதில் 38 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அதிர்ச்சி அடைவீர்கள். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டால், இப்பொழுது இப்போ நான் சொன்னல இந்த காரியங்கள் இது அப்படியே அந்த அதிகாரத்தில் எழுதி உள்ளது. பாருங்கள், எத்தனை வருஷம், சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கர் மகாரிஷி மூலமாக தேவன் சொன்ன காண்பித்த காரியங்கள் யாவும் தத்ரூபமாக இப்பொழுது நடக்குது. பரிசுத்த வேதாகமும் சத்தியமானது, உண்மையானது. அதை வெளிப்படுத்தி காண்பித்த பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோகத்துக்கும் ஒரே தேவனாக இருக்கிறபடினால நாளைக்கு நடக்க போகிறது, இன்னைக்கு காண்பித்து இதை தான் நடக்க போகிறது. எச்சரிக்கையாக இருங்கள். அதில் குறிப்பாக என்னன்னா, இவைகள்லாம் எப்போ சம்பவிக்கும், இந்த கடைசி காலத்தில். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் வருவதற்கு ஒரு அடையாளம். இப்படிலாம் நடக்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவரை இறங்கி வருவார். பூர்வ காலத்திலையும் அந்த தேசத்துக்காக யுத்தம் செய்து அந்த தேசத்தை காப்பாற்றினார். இப்பொழுதும் அதே போல நிச்சயமாக செய்வார். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், பரிசுத்த வேதாகமம் ஒரு கட்டுக்கதை இல்லை, சும்மா ஒரு மதத்தின் புராண புஸ்தகம் அல்ல, அது சரித்திரம். இரண்டாவது, அதை காண்பித்தவர், அதாவது நாளைக்கு நடக்க போகிறது சரித்திரம் என்னன்னா, நிகழ்ந்ததை சொல்வது சரித்திரம் அப்படி தானே. ஆனால் தீர்க்க தரிசனம் என்றால்
நாளைக்கு நடக்க போகிறது அல்லது வருங்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்பால் நடக்க போகிற விஷயத்தை தத்ரூபமாக யாரால சொல்ல முடியும்? படைத்தவர். அவர் ஒருவரால் தான் அவ்வளோ தத்ரூபமாக சொல்ல முடியும். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற இந்த சம்பவங்கள் யாவும் ரெண்டு காரியத்தை தத்ரூபமாக நிரூபித்து காண்பிக்கிறது. ஒன்று, இந்த பரிசுத்த வேதாகமம் சத்தியமானது, நிஜமானது, சும்மா ஒரு கதை புஸ்தகம் அல்ல, புராண புஸ்தகம் அல்ல, ஒரு மதத்தின் புஸ்தகம் மாத்திரம் அல்லாமல், சரித்திர புஸ்தகம் மாத்திரம் அல்லாமல், அது நிஜமாகவே தேவன் கொடுத்த ஒரு பரிசுத்த வேதாகமம். இரண்டாவது, அதுல இருக்கிறவைகள் அப்படியே தத்ரூபமாக நடந்தால் நடக்கிறபடினால அதை காண்பித்தவரும் மெய்யான தெய்வமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இது நடக்கும், யுத்தம் நடக்கும். காக் மகாக் என்று பூர்வ காலத்தில் குறிக்கப்பட்ட பெயர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற துருக்கி, ரஷ்யா அவர்களோடு இணைக்கப்படுகிற இந்த ஏலாம் என்ற ஒரு தேசம். ஏலாம் என்ற தேசத்துடைய பூர்வ காலத்து பேர் ஏலாம், ஆனால் இன்றைக்கு அதோடைய பேர் ஈரான். இப்படி இவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து, சிரிய நாட்டோடு இணைந்து, அவருடைய குறி ஒரே ஒரு குறி, இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் தடுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி மனசில் தோன்றலாம். அப்படி செய்யாதுங்க, ஏன்னா இதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை ஆணித்தரமாக சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரேல் தேசத்துடைய பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா இப்போ இதில் இன்னொரு காரியம் பாருங்க, இந்த இஸ்லாமிய தேசங்களையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, ஒன்றும் அறியாத அப்பாவிகளும் இருக்கிறாங்க, தங்க அரசாங்கம் செய்கிற சில அரசியல் தீர்மானங்களை பிடிக்காத நல்லவர்கள் நிறைய பேர் அந்த தேசங்களில் இருக்கிறாங்க. ஈரான் தேசத்துக்கு நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்த அந்த 5 நாட்களில் தெஹரான் என்ற தலைநகரத்தில் இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து தெக்க சூஷான் என்ற அடுத்த பட்டணத்துக்கும் போயிருந்தோம். நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு ஈரானிய மக்களும் எத்தனை அன்பு உள்ளவர்களாக இருக்கிறாங்க, எத்தனை கரிசனை, எத்தனை பாசம், எத்தனை பணிவு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல தான் ஈராக் தேசம். ஈராக் தேசத்தில் 2 முறை போயிருக்கேன். அந்த ஈராக்கியர்களை பார்த்தா என்ன பாசம், என்ன அன்பு, உங்கள் விட்டு அன்பா, எங்கள் விட்டு அன்பா, அவ்வளோ பாசம், சாப்பிடுங்க 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 சொல்லி ஒரு பெரிய தட்டு நிறைய சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. இது போதாது, இன்னும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது தான் நான் ஒன்று யோசித்தேன், சே இவ்வளோ நாளாக இந்த தேசங்களை குறித்து நம்ம ரொம்ப தப்பாக நினச்சி கொண்டு இருந்தோமே, அங்குள்ள மக்களை தப்பாக நினச்சிருந்தோமே, எதனால? அந்த தேசத்துடைய சர்வாதிகாரிகள் சதாம் ஹுசேனை பார்த்தோம், அப்புறம் ஈரான் தேசத்துடைய கொடூரத்தனமான இராணுவத்தை பார்த்தோம். இதை பார்த்துட்டு தேசமே கெட்டது என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, இல்லையே, அந்த தேசத்துடைய மக்கள் எத்தனை நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று. அதனால் அப்போ அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த முகமதியர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன நாம் பிரார்த்தனை செய்வதும் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தமக்கு சொந்தமான மக்கள் அவர்களை வேர்பிரித்து பாதுகாத்து தீயத்தை ஒரு பக்கம் அழித்து, இந்த யுத்தத்தின் மூலமாக தீயவர்கள் அழிவார்கள், அது போட்டோம். ஆனால் தமக்கு தெரிந்து கொண்ட மக்களை தேவன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வது மிக மிக அவசியமாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது மத்திய காலத்தில் நடக்கிற இந்த அபாய சூழ்நிலை ஒரு காரியம் ஆணித்தரமாக தத்ரூபமாக காண்பிக்கிறது.
என்ன தெரியுமா, நாம் வாழ்வது இது கடைசி காலம். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். நடக்கும்போது பாருங்க, பூர்வ காலத்தில் வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் இறங்கி வந்து இஸ்ரேல் தேசத்துக்காக சேர்ந்து யுத்தம் செய்தார்கள். அதை அக்காலத்து மக்களும் பல பேர் பார்த்துருக்காங்க. அதே போலவே இக்காலத்திலையும் இங்கே நடக்க போகின்ற யுத்தத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள், அது யூத பிள்ளைகளாக இருக்கின்ற முகமதிய பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனுக்கு பயந்தவர்கள், தெய்வ தூதர்கள் எங்களுக்காக வந்து யுத்தம் செய்தார்கள், தெய்வ தூதர்கள் வந்து எங்களை பாதுகாத்தார்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் கேள்விப்படுவீங்க, தத்ரூபமாக நான் பார்த்தோம், ஒரு பெண்ணங்கி தரித்த ஒரு பலசாலியான மனுஷன் கையில் புருவினப்பட்டையும் ரக்கைகளோடு வந்து எங்களை பாதுகாத்தார்கள், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைத்தார்கள், எங்களுக்காக யுத்தம் செய்தார்கள் என்று செய்திகள் வெளிவரும். பூர்வ காலத்தில் கர்த்தர் யுத்தம் செய்தார் தம் மக்களுக்காக, இந்த காலத்திலும் கர்த்தர் தம் மக்களுக்காக தன் தேசத்துக்காக யுத்தம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் கடைசி காலம், இவைகள் ஒரு அடையாளம். இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது, அதனால் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்தாச்சு. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், அவரை நம்பி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மோட்ச லோகம் நிச்சயம் உறுதி. நம் பிரார்த்தனை செய்யலாமா? எல்லாரும் கவனிந்து முழங்கல் பண்ணிடும். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எனக்கு காண்பித்த இந்த வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்கிட்ட இப்பொழுது நான் சொல்லியிருக்கேன் சுவாமி. அதை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உங்கள் ராஜ்யத்துக்கு சந்திக்க ஆயத்தப்படுங்க, ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. அது மாத்திரமல்லாமல் எங்கள் அன்பு யூத மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் அன்பு முகமதிய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பேர பிள்ளைகள், மகள்மார்கள், மகன்மார்கள், யூத மகன்மார்கள், மகள்மார்கள், பேர பிள்ளைகள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தருக்கு பயந்தவர்களை நீர் ஒரு கேடயத்தின் மூலமாக, உங்களுடைய பிரசனத்தின் மூலமாக அவர்கள் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. உம்முடைய தூதர்களின் சேனை கூட்டத்தை அனுப்பி உம்முடைய மக்களுக்காக யுத்தம் செய்து உடைய மக்களை ஆபத்திலிருந்து விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. தேவரீர், இதுவே சாட்சி, நீர் வரப்போகிறீர் சாட்சி சுவாமி. அந்த வருகையை எதிர்கொண்டு இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் இப்பொழுது உமது கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான துன்பங்களையும் நீக்கி சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். சமாதானத்தின் தேவன் தாமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, இன்னொரு காரியத்துக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியமாகிறது சுவாமி. இந்த சிரியா தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில், ஈரான் தேசத்தில், பக்கத்துக்குல முகமதிய நாடுகளில் வாழ்கின்ற இந்தியர்கள், பிலிப்பீன்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள், மற்ற இனத்தவர்கள், இவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் சுவாமி. தேவரீர், அவர்களும் எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் மகன்மார்கள், மகள்மார்கள் குடும்பத்தோடு அங்கிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் பாதுகாத்து கொள்வீராக. ஏற்ற காலத்தில் யுத்த நாளுக்கு முன்பதாகவே சுகபத்திரத்தோடு அங்கேந்து வெளியே வந்து அவங்கவுங்க தேசத்தில் பாதுகாப்பாக அவர்கள் தங்கிக்கொள்ள நீர் அவர்களை அரவணைத்து சுமந்து தூக்கி செல்லும்படியாக பிரார்த்தனை செய்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும்படியாக எம்பிரமனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். காட் bless you.
இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், வெளிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 0444-405-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.